ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. வழியை அறிவது எப்படி? தொழிலில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தார் ஒருவர். அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் எந்த வழியில் தான் செல்லுவது என்றும் எந்த பாதையை தெரிந்து கொள்வது என்றும் அவருக்கு மிகுந்த குழப்பம் ஏற்பட்டது. அதை குறித்து ஒரு போதகரிடம் அவர் பகிர்ந்து கொண்டார். தான் தேவன் காண்பிக்கின்ற ஒரு பாதையில் போய் பிரச்சனைக்கு தீர்வு காண ஆசைப்படுவதாகவும், ஆனால் அது எந்த பாதை என்பது தெரியவில்லையே என்றும் சொன்னார். முதலாவது, உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக தெரிந்திருக்கின்ற தேவனுடைய வழியில் செல்லுங்கள். அப்போது உங்களின் நெருக்கடி தொடர்பான விஷயத்தில் தாம் விரும்பும் வழியை உங்களுக்கு அறிவிப்பார் என்றார். சில நேரங்களில் நாம் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கும் போதும், குழப்பமான சூழ்நிலைகளை காணும் போதும், அங்கே நமக்கு நல்லதோர் தீர்வின் பாதை தோன்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக கர்த்தருடைய சித்தத்தை அறிந்திட விரும்புகின்றோம். எனவேதான் அநேகர் குடும்ப பிரச்சனை, வியாபார பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை என ஏதாவது வரும்போது தேவ சித்தம் அறிய ஜப குடுகைகளையும் வல்லமையான ஊழியர்களையும் நாடி செல்லுகின்றனர். ஆனால் இந்த அணுகுமுறை சரியானதல்ல. முதலாவது, பிரச்சனைக்கு தீர்வு தரும் பாதையை கண்டறிவதில் அல்ல, தேவன் இந்த பூமியில் நாம் எப்படிப்பட்ட வழிகளில் நடக்க வேண்டும் என்று சரியான வாழ்க்கை வழிகளை காண்பித்துள்ளார். அந்த தேவனுக்கேற்ற சரியான பாதைகளில் நாம் நடக்காத பட்சத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் பாதைகளை நமக்கு காட்ட விரும்ப மாட்டார். அப்படியே காண்பித்தாலும் அந்த பாதைகள் நமக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாயிராது. முதலாவது, நமக்கு தேவன் வகுத்து தந்த சரியான வாழ்க்கை பாதையில் நாம் நடக்க முன்வர வேண்டும். அவருடைய பாதையில் நடக்கின்றவர்களுக்குத்தான் தேவன் காண்பிக்கின்ற வழிகளை காணும் கண்கள் திறக்கும். அவருடைய வழிகளில் நடக்கும் போதுதான் தேவன் காட்டும் பாதைகளை சரியான பாதைகள் என விசுவாசித்து ஏற்கும் மனநிலை உருவாகும். மனம் திரும்புதலின் பாதை, மனமாற்றத்தின் பாதை, தேவ உறவின் பாதை, தேவ சித்தம் நிறைவேறும் பாதை, தேவனுக்கு சாட்சியாக வாழ்கின்ற பாதை, தேவ வார்த்தைகளின் பாதை என நம்முடைய வாழ்க்கை தொடர்பான தேவ பாதைகளில் நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த சரியான பாதைகளில் நடக்கும்போது நம்முடைய பிரச்சனை, கஷ்டம், சோதனை என எந்த ஒரு சூழலிலும் அவர் நம்மோடிருந்து நமக்கு சரியான கடந்து செல்லும் பாதைகளை காண்பிப்பார். சிந்தனைக்கு, நல்ல இருதயம் இல்லாதவனின் கண்கள் நல்வழிகளை காணாது, நல்ல இருதயம் உள்ளவனின் கால்கள் தீய வழிகளில் நடக்காது. நல்ல இருதயம் இல்லாதவனின் கண்கள் நல்வழிகளை காணாது, நல்ல இருதயம் உள்ளவனின் கால்கள் தீய வழிகளில் நடக்காது.